ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கேகேஆர் ஆட்டோ வேர்ல்ட். டுடே என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்திலேயே ஹையஸ்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி உள்ள பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே ஹையஸ்ட் சிசி கொண்ட பைக் பார்த்திங்களா, ட்ரம்ப் ராக்கெட் 3 GT. இதுதான் உலகத்திலே அதிக சிசி உள்ள பைக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவை பார்க்கும், வாங்க போகலாம். இதோட இன்ஜின் அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லைன் 3 சிலிண்டர் வாட்டர் கூலர் DOHC மூணுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2458 சிசி. இதோட போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110.2 mm. ஸ்டோக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85.9 mm. கம்பேரிஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.8:1. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஈசி 167 PS, 165 BHP, 123 kW அட் 6000 RPM-ல ரன் ஆகும். நெக்ஸ்ட் இதோட மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா ஈசி 221 Nm அட் 4000 RPM. கிளச் பார்த்தீங்கன்னா கிளச் வெட் மல்டிபிள் பிளேட் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டர் டார்க் அசிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed கீர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்விங் ஆரம் சிங்கிள் சைடு கேஸ்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17" × 3.5" கேஸ்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16" × 7.5" கேஸ்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150/80, ரியர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240/50. அது வந்து R17 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டுக்கு, ரியர் வந்து பார்த்திங்கன்னா R16 கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா சோவா 47 mm அப்சைடு கொடுத்துருக்காங்க. டவுன் 1 கம்பேரிசன் அண்டு ரீபாண்டட் அட்ஜஸ்டபிள் அப்புறமா 120 mm ட்ராவல் பண்ணலாம் அட்ஜஸ்டபிள் பண்ணி. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சோவா, பிக்கி பேக், ரிசர்வேவர், RSU வித் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ப்ரீலோடட் அட்ஜஸ்டர். 107 mm ரியர் வீல் ட்ராவல் பண்ணலாம். இதில் பிரேக்ஸை பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 320 mm டிஸ்க்கு, அப்புறமா பிரிம்போ 4-piston ரேடியல், மோனோ பிளாக், கேலிப்பர், கார்னரிங் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் 300 mm டிஸ்க்கு, 4-piston மோனோ பிளாக், கேலிப்பர், கார்னரிங் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரைடர் மோடுன்னு பார்த்திங்கன்னா ரெயின், ரோடு, ஸ்போர்ட்ஸ் ரைடிங் கான்ஃபிகரேட்டர். இதில் 4 type ஆஃப் ரைட் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளேன்னு பார்த்திங்கன்னா ட்ரம்ப் TFT கனெக்டிவிட்டி சிஸ்டம் கேன் பி ஆடட் வித் ஆக்சசரி ஃபிட்டட் ப்ளூடூத் மாடல் கொடுத்துருக்காங்க. இதோட அவங்களோட ஓன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஓவரால் டைமென்ஷன் அண்ட் வெயிட்னு பார்த்திங்களா, இதோட வித் ஹேண்டல் பார்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 886 mm வரும். ஹைட் வித்தவுட் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1066 mm வரும். சீட் ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா 750 mm வரும். வீல் பேஸ்னு பார்த்திங்கன்னா 1677 mm வரும். ட்ரைவ் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 294 kg வரும். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 லிட்டர் வரும். இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ அவ்வளோதாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக்கெட் 3 GT பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,50,000 வரும் எக்ஸோரம் ப்ரைஸ். ஆனால் உலகத்துலேயே அதிக சிசி உள்ள பைக் இது ஒன்று தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.